என்ன என் பேர் நீ ஏலம் போடுற? ஒரு முக்கியமான விவரம் பேசணும், கொஞ்சம் வந்துட்டு போங்கண்ணே. ஒரு மனுஷன் பேரை ஒரு தடவை கூப்பிட்ட போறாதா? என்ன அஞ்சு தடவை கூப்பிடுறது? அதுக்கு இல்லண்ணே, ஒரு 25 ரூபா பாக்கி அப்படியே நிக்குது. அது ஏன் நிக்குது? ஒரு சேர் போட்டு உட்கார சொல்றது. நான் பாக்கி கொடுத்தீங்கன்னா கணக்கு சரி பண்ணிடுவேன். என்ன சரி பண்ணி நீ இன்கம் டாக்ஸ் அனுப்ப போறியா? அதுக்கு இல்ல, கணக்கு நேர் பண்ணணும். ஒரு 75 ரூபா இருக்குமா? இருக்குண்ணே. எடு, சீக்கிரம் எடுப்பா. வேலைக்கு போற கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு தொல்ல பண்ணுவீங்க. டயமா இருப்பா. போச்சுரா. ஐய, இதுதான் நமக்கு ஆவாதுங்கிறது. அட, என்னப்பா நீ எங்கெங்க போறுகிற? சீக்கிரம் அடச்ச. எவ்வளவு வேலை கேட்டு போச்சு எனக்கு. கோச்சுக்காதீங்க. 75 ரூபா கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்தா 25 ரூபா. ஆமா, அந்த பழைய பாக்கி அடிச்சிரு. சரி, வர்ற. அண்ணா அண்ணா, என்ன இந்த 75? அது புது பாக்கியில் எழுதிக்க. இல்லண்ணா, இப்ப நான் 75 ரூபா கொடுத்தேன். ஆமா, பழசு 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்துட்டேப்பா. 75 75 100 ஆகுது இல்ல? 75 75 100ங்கிறது புறக்க போற பிள்ளை கூட தெரியும். அண்ணே, நமக்குள்ள கணக்கு சரி பண்ணிக்குவோம். பண்ணிக்க. பழைய பாக்கி 25 ரூபா நீங்க தரணுமா? அதான் கொடுத்தாச்சல்ல. அது இல்லண்ணா, இப்ப கொடுத்து 75 ரூபா. ஆமா, பழைய பாக்கி 25 ரூபா ஆக மொத்தம் 100 ஆச்சு இல்ல? அந்த 25 தர குடுத்துட்டல்லப்பா. எம் பணம்ண்ணே? அட, இதுவும் உன் பணம் தானப்பா. ஒரே குழப்பமா இருக்குண்ணே. எனக்கு குழப்பமே இல்லப்பா. ஒண்ணு செய்யுங்கண்ணே, இந்த 25 ரூபாயும் நீங்களே வச்சுக்கோங்க. சந்தோஷம். 100 ரூபாயா உங்க கணக்கு எல்லாம் எழுதிக்குவா? எழுதிக்க. இன்னொரு 100 கொடுத்துட்டு 200 எழுதிக்க. இன்னொரு 100 கூட 300 எழுதிக்க. இன்னொரு 200 கொடுத்துட்டு 500 எழுதிக்க. இப்போ ஒரு குழப்பம் இல்லையே? குழப்பமே இல்ல. கடை விளங்கிரும். அப்புறம் ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. அண்ணா இருக்கு. அட, அதையும் கணக்கில் எழுதிக்க. இந்த மிளகா வத்துல அண்ணா வியாபாரத்துக்குண்ணே வச்சுக்க. என்னங்க சிகரெட்டா புடிங்க? எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல, நானே ஓசில எடுத்து வந்தேன். ஒருத்தனே எத்தனை தான் புடிக்கிறது? நைஸ் ஸ்மைல். நான் இந்த ஊருக்கு புதுசு. இதெல்லாம் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? கையில போட்டி நிக்கிற திருசு முழிக்கிற மொழி தெரிஞ்சுக்க மாட்டோமா? ஏன், சொந்தக்காரங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்கள பாக்க இருந்தா பாருங்க. நான் அதையெல்லாம் தடுக்கிறதே இல்ல. என்ன இது, வேட்டி எல்லாம் வர்றீங்க? மறந்துட்டா. ஏண்ணா, வேட்டி கட்ட யாராவது மறப்பாங்களா? டேய், நான் மறந்துட்டேன்டா. போங்கண்ணே, எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. டேய், நான் எதையுமே மறைக்கலைங்க. பாரு, ஓபனா இருக்கிறேன். இல்லண்ணே, இதுக்கு பின்னால ஏதோ ஒரு கதை இருக்கு. அத அவசியம் என்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். அப்படியா? ஆமாண்ணே, இந்த வேட்டியோட பிளாஸ் பேக்க அவசியம் உனக்கு சொல்லணும். ஆமாண்ணே, கைய தூக்குடா. என்ன அர்த்தம்? நல்ல வேலை போட்டிருந்த. என்ன ஆயிருக்கிறது நிலைமை? சரி சரி, யாரோ சொந்தக்கார வீட்டுக்கு போனோம்னு. யாரு? சங்கரபாண்டி. யாரு? சங்கரபாண்டியா? அவரு உங்களுக்கு சொந்தங்களா? ரொம்ப நெருங்கின சொந்தம். என்னது, நெருங்கின சொந்தங்களா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, நீங்க வேட்டிய உருவலாம், சட்டைய உருவலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. உருவிக்குங்க ஐயா. ஐயா, ஒரு தடவை உருவிக்குங்க ஐயா. ஐயா, தெய்வீக சிரிப்பு ஐயா, உம சிரிப்பு ஐயா. சக்கரமாண்டி ஐயா வீட்டுக்கு நான் கூட்டி போறேன் ஐயா. குடுங்க ஐயா, இதெல்லாம் நீங்க தூக்கூட, நான் தான் தூக்குவேன். மறந்துதானப்பா? ஏன்ப்பா சின்ன குழந்தை அடம் பிடிக்கிறீங்க? சங்கரபாண்டி. அவரை குழந்தையா நினைச்சிட்டு டம்ளர்ல ஏதோ குடுக்கறாங்களே, அவங்கதான் ஐயாவோட சம்சாரம். அவர் தோலை புடிச்சு தொங்கிட்டு இருக்க, அதான் அவரோட பொண்ணு. தங்கச்சி. அதுக்கு பக்கத்துல பூனைய கடிச்சு தின்ன மாதிரியே நிக்கிறான் பாரு ஒருத்தன், அவன் தான் ஐயாவோட பையன். தம்பி, இன்னும் பாக்கணுமா? பாரு, என்ன இந்த வைத்தியருக்கு வேற வேலை இல்லை.
அவனோட பொழப்புக்காக அப்பப்ப ஏதாவது கதை கொடுத்து போறான், என் ஊசல எடுக்கிறீங்களா? ஐயா வர்றார். யாரு வர்றார்? அழகா, ஏன் அங்கே பம்மிட்டீங்கிற, உள்ள வா. யாரு புதுசா இருக்கு? ஐயாவை பாக்குன்னு சொன்னாருங்க, கூட்டியாந்த. அப்படியா, உட்காருங்க. லக்ஷ்மி, என்னங்க? ரெண்டு டம்ளர் மோர் கொண்டா. தம்பி யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு ஏதாவது சுருங்கன நெருங்கின சொந்தம்னு சொன்னாருங்க சார். நீங்களே நெருக்கிக்கிங்க. நீங்க பெரியப்பா என்ன தெரியல? என்ன பெரியப்பா, ஊர்ல யாரு என்ன பார்த்தாலும் அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்களை பார்க்கணும். என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். நீங்க தான் அதுக்கு உதவணும். ஊருக்கே பெருசு, அதுவே ஒன்னு உள்ள மாட்டேங்குது. வேற யாருகிட்ட போறதே? வேணா ஒண்ணு செய்ய, கொண்டு வந்திருக்கிற பத்திரிகையில ஒண்ணு கூட கல்யாணத்தண்ணிக்கு அவங்க கிட்ட 10 ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு தந்தி அடிக்கல. என்ன இப்படி சொல்றீங்க? வேணா எஸ்டேடி பேசுமா? உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். சென்டிமெண்ட் டச் பண்ணி தாயா மடக்கறீங்க. ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுக்கு போனா அடிதடியா இருக்குது. சென்டிமெண்ட் மேட்ச் ஆகுற மாதிரி பொம்பளைங்களா இருக்கிற வீட்டுக்கு போவோமா? கமாச்சக்கா, கமாச்சக்கா, கமாச்சக்கா பொண்ணு, உன் அத்தை பொண்ணு. சார் யாருன்னு தெரியுதா? ஏ தெரியாம? நல்லா தெரியுமே. பழகுன மாட்ட பாஞ்சி பிடிச்ச சூரப்பண்ணி தானே. ஓஹோ, நீ அங்க வர்றியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேடு. நீ முன்னாடியே சமைஞ்சிட்ட, இப்ப சமைஞ்சிருந்தேன்னு வைய, இவர் தான் உனக்கு குடிசை கட்டிருப்பாரு. கரெக்டா? ஓ, காங்கிரீட்லயே வா. புரியலையா? ஓ, மாம மகன் பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. ஓ, பார்வையிலேயே போட்டு தாக்குறீங்களா? தாக்குங்க. இந்த காலத்து பொண்ணுங்க வெக்கப்படுறதுக்கு இவ்வளவு விவரம் சொல்ல வேண்டியிருக்கு. உள்ள வாங்க. அட இருப்பா, அவசரப்பட்டு அங்க வாங்கி கேட்டுட்டு போறாதே. முதல்ல அவங்க அம்மா வரட்டும். உன்ன மருமகனா ஏத்துக்கிட்டா உள்ள போலாம், இல்லைன்னா இப்படியே வெளியே போயிடலாம். செல்வே, உங்க அம்மா வர சொல்லு. அம்மா, அம்மா. சத்தியமே ஏத்துக்க மாட்டாங்க. அம்மா, சீக்கிரம் வாயே. எதுக்குடி? பட்டணத்துல இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. யாருடி அது? என்ன பார்க்க பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்க? என் மாம மகனா. மாம மகனா? ஆமா, உன் அண்ணன் மகன். என் அண்ணன் மகனா? என்னடி புதுரு போடுற? நீயே வந்து பாரு. இந்த வர்றாங்களே, அவங்கதான் உன் அத்தை. தம்பி யாருன்னு சொன்னீங்க? அவரு இன்னும் சொல்லவே இல்லையே. இப்போ சொல்லுப்பா. என் பேர் சிவா, உங்க அண்ணன் சௌந்தர பாண்டியோட மகன். என்னது, சௌந்தர பாண்டியான மகனா? ஏன்பா வெளியில நிக்கிற? உள்ள வாப்பா. அப்பா, பத்து கோடி காட்டிட்டாங்க, வா போலாம். பாட்டி, பாட்டி. யாரோ சொந்தக்கார பையன் போல இருக்கு. அநேகமா உனக்கு சொந்தக்காரனா தான் இருப்பா. ஏதோ நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கான். பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்களாம். அவங்க வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பெரிய வீட்டு தாத்தா சொல்லிவிட்டாரு. நான் வரேன். ரொம்ப நல்ல செய்தி. பெரிய என்ன சங்கரபாண்டி வீட்டுக்கு போயிருந்தியா? போனேன். ஆனா ஏன்னு தெரியல, என்ன விரட்டிட்டார். அவரே அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவரை மீற தைரியமோ சக்தியோ எங்களுக்கு இல்ல. தயவு செஞ்சுங்க போயிடுப்பா. அத்தே, என்ன உள்ள கூட்டு உபசரிக்க வேணாம். என்ன ஏன் எல்லாரும் விரட்டி அடிக்கிறீங்க? அந்த காரணத்தையும் அவன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அது நாலு வரியில சொல்ற கதை இல்லப்பா, ஒரு தலைமுறை கதை. அத நீ தெரிஞ்சுக்காம போறதா எல்லாருக்கும் நல்லது. அத்தே, அத்தைதான் சொந்தம் தான் போன்னு சொல்லிட்டாங்களே. இந்த புடி, நாங்க வர உள்ளே போயிட்டீங்களா? வா போலாம். என்ன எனக்கு தெரியல.
நீ இந்த ஊரை மதிக்காத. இந்த அப்படியே நாலு மணிக்கு பேச போறபடியே. இந்த ஊரே எனக்கு சொந்தம் சொன்னாங்க. அதுல ஒருத்தர் கூட என்ன ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எல்லார் வீட்டு கதவையும் தட்டணுங்கிற. சரிப்பா, கதவு இருந்தா தட்டுவோம், மனசு இருந்தா திறக்கட்டு. வா பாப்போம். இரு, இனி போக வேண்டாம். இந்த தெருவுக்கு பையன் போயிட்டு இருக்கான், இந்த ஏரியாவை அவன் கவர் பண்ணிக்குவான். அடுத்த தெருவுக்கு போலாம் வா. இந்த வீட்டுல ஒண்ணு சேர்த்துக்குவாங்க. சுபியாண்ண, சுபியாண்ண, மாமா, மாமா, பட்டணத்துல இருந்து யாரோ சொந்தம் சொல்லிக்கிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்துருக்காங்க. சொல்லிட்டீங்களா? ஆ, சொல்லிட்டேன். புயலுக்கு பிறந்து என்ன வேகமா போகுது பாரு. இந்த தெருவை நீ இவன் பாத்துக்குவான். வா போலாம். சரி வா போலாம். என்ன உழுப்பை கேளுங்க, என்ன யாரும் சொல்லி பாருங்க. அவங்க ஏத்துக்குவாங்கப்பா. பையன் வராம இருந்தா அங்க பாரு, வந்துட்டு மின்னல் வேகத்துல போறான் பாரு. இந்த ஒரு தெரு தான் பாக்கி இருந்தது, பையன் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். வா. காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. எல்லா தெருவும் சுத்தியாச்சு, இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு, இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒன்னு விட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போற? உங்க ஊர்ல தங்கறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா. பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டானுங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறிய? உங்க வீடு? என் வீடு? மையோ, ஓ, தங்கலாமே. இது கூட செய்யலன்னா நம்ம மனசு இல்லமா. வா போலாம். வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க? ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. அம்மா, அங்கச வாங்கிட்டு யானை வாங்குறியா? அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு கதவு வாங்கிட்டேன், அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கேயும் ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாம நான் பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தப்பா நினைக்கலன்னா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னாதான போதறி வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லித்தான நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான்மா, கமான், கமான். அதாவது உங்க வீட்டுல உள்ள எது வெளியே எது? என்ன 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 எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ், சுண்டக்கா காலேஜ். ஏயா, இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேதுன்னு கேக்குறீங்க? சிம்பிள் மேட்டர்மா, பச்சை புள்ளைக்கு புரியும். அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனோமே, அது உள்ள. வெளியே நின்னு திறந்தமே, அது வெளியே. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணாம். வீணா நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, உள்ளேயே படாத, உனக்கு சேஃப்டி. உள்ள போகண்ணா, போ. சரி. இடத்தை காலி பண்ணு. இட்லி சாப்பிட்டு போறேன். அப்படி ஒரு ஓரம் உட்காந்து சாப்பிட்டு போ. பாக்கி இப்பதானே பார்ட்டி வந்திருக்கு, அப்புறம் பாக்கலாம். போ. ராமசாமி. ஏப்பா, உனக்கு 10 நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன்ல, காசு இருந்தா இந்த பக்கம் வா, இல்லனா வராதே. டாபிட் தம்பி, ஒரு 200 ரூபீஸ் கிவ். டேய் ராமசாமி, டேக் இட் ரா. 50 நீயே வெச்சுக்க. தம்பி வெளியூருங்களா? பார்த்தா நல்ல பிள்ளையா தெரியுது. என்ன பார்த்தா கேப்பாரி மாதிரி தெரியுதா? நல்ல செட்டு கிடைக்கலையா உங்களுக்கு சேர்றதுக்கு? நல்ல செட்டு சேவிங் செட்டு தான்டா இருக்கு. டேய், ஆள் ஆளுக்கு இந்தியாவில அட்வைஸ் பண்ணாதீங்கடா, இட்லியே குடுறா. டேய், அது டேய் வாடாங்க. என்னண்ணே, என்ன ஆளை பார்த்தும் பார்க்காத மாதிரி பம்புற? எதுக்கு நான் வம்பு? அப்புறம் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கேப்பீங்க. நீ கல்யாண புரோக்கர் தானே? உங்ககிட்ட பொண்ணு கேட்காம பின்ன பண்ணா கேப்பாங்க. எடுறா போட்டோவே. ஆ, இது கொஞ்சம் நல்லா இருக்கே. டீடைல்ஸ் கொடு.
இது பக்கத்து டவுன்ல வேலை பாக்குதுனே, மாசம் 5000 ரூபாய் சம்பளம், டெய்லி லஞ்சம் மட்டும் 1000 ரூபாய் வருது. இத பிக்ஸ் பண்ணேடா. பிக்ஸ் பண்ணிடலாம், ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்க. என்ன சிக்கல்? இவ புருஷங்காரன் ஜெயிலுக்கு போயிருக்கான், வெளியில வந்தவன நீங்க எதிர்த்து நிக்கணும். இது சின்ன சிக்கலாடா, இதாண்டா சிக்கலின் எல்லையே. இத கண்ட முடி கேன்சல் பண்ணிக்க, நெக்ஸ்ட் பாப்போம். ஓ, இது நல்லா இருக்கே. இது யாரு? இது மிலிட்டரி காரர் பொண்ணுனே, வசதியான குடும்பம், பக்கத்தூர்ல இருக்கு, ஒரு சினிமா பைத்தியம். ராஜபார்வை படம் பார்த்ததுல இருந்து கட்டுனா ஒரு கண்ணு இல்லாத குருடனைத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. புடிச்சுக்க, இத பிக்ஸ் பண்ணிக்க. பிக்ஸ் பண்ணலானே, ஆனா கண்ணு இல்லாத ஒரு குருடன் வேணுமே. I am blind ரா, I am blind. டேய், என்னடா வாராய், நீ வாராய்ங்கிற மாதிரி எங்க கூட்டி கூட்டி போய் தள்ள போறியா? பொண்ணு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபமா? தூண்டிலோட இப்ப வரேன், பேசாம ஏறுங்க. எங்கடா காணோம்? அண்ணே, கொஞ்சம் திரும்பி அப்படியே ஒரு லுக் விடுங்க. மூஞ்சி எங்கடா வச்சிருக்கானே? எங்க சேட்டு கடையிலயா? கொஞ்சம் பொறுங்க. பியூட்டிடா, இதுக்கு உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்டா. அண்ணே, முதல்ல அவனை செட்டப் பண்ணுங்கண்ணே, நம்ம ரேட்ட பிறகு பேசிக்குவோம்னே. ஏய், நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருவில்ல? இப்ப பாருங்க, பிச்சிடுறேன். ஏய், நான் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டுமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, சொன்ன மாதிரியே பிச்சிடுறேன். அண்ணே, அண்ணே, கொஞ்சம் இயல்பா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. இப்ப நான் ஓவரா நடிக்கிறேன்னா? போச்சு. என்ன இது? என்ன இதா? என்ன கிண்டலா? எனக்கு தான் கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்ச உங்களுக்குமா இது என்னன்னு தெரியல. எங்க போறீங்க? என்ன விட்டுருங்க, என்ன தடுக்காதீங்க. என் சீதா போன இடத்துக்கே நானும் போறேன். அண்ணே பூந்து விளையாடுறாரு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உங்க குரலை கேட்டா ஒரு கெஸ்ல நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுங்க, அதனாலதான் வந்தேன். சீதான் சொன்னீங்களே, யார் அவங்க? அதுவும் ஒரு பொண்ணுதாங்க, என் காதலிங்க. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சுங்க, அத சீதாங்க வீட்டுல ஒத்துக்கலீங்க. அதனால வாழ்க்கையிலதான் ஒன்னா சேர முடியல. சாவரியாவது ஒன்னா சேர்ந்து செத்து போயிடலான்னு நானும் சீதாவும் மலை உச்சியிலிருந்து குதிச்சோம்ங்க. அந்த இடத்துல சீதா செத்து போச்சுங்க. நான் லபக்குன்னு ஒரு மரக்கடை பிடிச்சு எஸ்கேப் ஆயிட்டேன். புன்னகை மன்னன் படத்துல வர மாதிரியே இருக்குங்க. உங்க கண்ணு எப்படி போச்சு? நான் மரக்கடையில் தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு கழுகு வந்து லபக்குன்னு கொத்திட்டு போயிடுச்சுங்க. இது இன்னும் எந்த படத்துலயும் வரலீங்க. இந்த படத்தை பார்த்து வேற படத்துல வச்சிருவானுங்க. உங்க கதையை கேட்க ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. ஆமா, இத்தனை நாள் கழிச்சு இப்ப ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? நல்ல கேள்விங்க. சீதா செத்து இன்னும் கூட 1 வருஷம் ஆகுதுங்க. அவன் நினைவு நாள் தான் சாவணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. காதலியோட நினைவுலயே 1 வருஷம் வாழ்ந்துட்டு அவ நினைவு நாள்லயே வந்து சாக துடிக்கிறீங்களே, அந்த காதலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களைதாங்க பண்ணிப்பேன். நான் இங்க இருக்கேங்க. ஆமா, இவ்ளோ உயரத்துல இருந்து நீங்க எப்படி குதிச்சீங்க? அதுங்களா, பக்கத்திலேயே பாசம் உள்ள ஒரு தம்பி இருந்தானுங்களே. எங்கீங்க அண்ணா? நான் உங்க பக்கத்திலே இருக்கறேனா. ஆ, வா தம்பி, கரெக்ட்டா இப்படி வாமா, ரைட்டுக்கு வாமா, அப்படியே திரும்பி நில்லு. ஐயோ, இப்படி தாங்க நாங்க குதிச்சோம். என்னங்க இருந்த ஒரு விட்னஸ் க்ளோஸ்ங்க, வாங்க போலாம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலரும் மலர். தம்பி, தம்பி. என்னப்பா? இங்க 67 நம்பர் வீடு எதுப்பா? இதுதான்பா. இதுதானா? ஐயா, ஐயா, கொஞ்சம் இப்படி வாங்க. இது 67 பாருங்க. ஆமாயா, நல்லா பார்த்து சொல்லுங்க. அட, 66. அப்புறம் ஏன்டா 67? ஏதோ வெறுப்புல இருந்தா சொல்லிட்டேன்பா. வெறுப்புல இருந்தா 66 67 தெரியுமாடா?
இப்ப நான் கூட தான் வெறுப்பு இருக்கிறேன், ரெண்டு செருப்படி வாங்கிக்கிறியா? பேமானி 67 அடுத்து விடுங்களா ஐயா. ஐயா ஐயா ஐயா, ஓ இவன் தான் நம்ம மாமனாரா? அப்பா நம்ம ஆள் வந்தாச்சு. ஐயா அம்மா ஐயா ஐயா.